ஹாய்மா, வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் என்ன காய்ச்சறது எப்படிக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்படி காய்ச்சறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ரெண்டு முறைப்படி நம்ம எண்ணெய் காய்ச்சலாம் நார்மலாக. நம்ம ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மூலிகைகளே வச்சு நம்ம எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்கோம். நம்ம அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி எப்படி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதைப்படி காய்ச்சிக்கலாம். நம்மளுக்கு முடி நல்லா வளரும், அதையும் நான் சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வியாபாரமாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போக முடியாது, அது உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காது, கொண்டு போக முடியாது. அடுத்த பிராண்டு கூட உங்க பொருளை கம்பேர் பண்ணும்போது வந்து ஈஸியா தெரியும் இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதனால நீங்க என்னென்னலாம் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட பிராண்டு தனியா உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்ம இதை போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்றோன்றத உங்களுக்கு ஒரு வீடியோ. என்னென்ன பொருள்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம், அப்புறம் எவ்வளவு அளவுன்றத ஃபர்ஸ்ட் பாத்திரலாம், சரிங்களா? இப்ப என்னென்ன பொருள்னு சொல்லிடுறேன். இது பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், வெட்டி வேர். இது பாத்தீங்கன்னா ஜாதிபத்ரி, இது வெந்தயம். இது பார்த்தீங்கன்னா வலம்புரி வேர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜடாமஞ்சி. இது பார்த்தீங்கன்னா துளசி தான், காஞ்சி போனோன்னே இந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா கார்போக ரைஸ். இது பார்த்தீங்கன்னா வேம்பாளம் பட்டை. இது எதுக்குன்னா நல்ல கலர் கொடுக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா பூலாங்கலங்கு. இது வந்து நம்ம சைடில் வந்து விமி வேர்னு சொல்கிறாங்க, உங்கள் சைடில் என்னன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலையே. இது உங்களுக்கு நல்லா தெரியும், செம்பருத்தி பூ. இது வந்து ஆவாரம் பூ. இது வந்து மகிழம்பூ. இது பார்த்தீங்கன்னா சந்தன சருகு, ரொம்ப நல்ல ஒரு வாசங்க இதெல்லாம், சரியா? இது பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ. இது பார்த்தீங்கன்னா மகிழம்பூ, இதெல்லாம் காட்டிட்டோமா? இது பார்த்தீங்கன்னா என்னது, செண்பகப்பூ, சரியா? ரொம்ப பார்த்தீங்களா மஞ்சள் மஞ்சேர்னு எவ்வளோ அருமையாக எவ்வளோ பெரிய பூவாக இருக்கும், காஞ்சோன்னே எப்படி ஆயிடுதுன்னு பார்த்துக்குவேன். அப்புறம் இது என்னங்கண்ணா மறிக்கொழுந்து. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ், எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ரோஜா பூ, இது எல்லாமே சொல்லிட்டேன், சரிங்களா? இப்போ இதோட அளவு எவ்வளோன்னு சொல்லிடுறேன். இப்போ அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு இதில் எல்லாமே சேர்த்து 100 கிராம் போடணும். அப்போ நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ 40 லிட்டர் காய்ச்ச போகிறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து 4 கிலோ அளவு வரும், சரிங்களா? கணக்கு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து மருதெண்ணெய் போடுறது, அப்புறம் கருவேப்பிலை போடுறது, இந்த மாதிரி போடுறதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் அதை போடுறது இல்லை, இதில் போடுறதில்ல, நாங்கள் தனியாக வேணால் பண்ணுவோம், அது வேறு மாதிரி பண்ணுவோம். இதில் வந்து இது இந்த மாதிரி தான் பண்ணுவோம், சரிங்களா? இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து அளவு போட்டுடலாம், இந்த குண்டானில் மாற்றிடலாம் எவ்வளோ எவ்வளோன்றது. இதில் பாதி இதில் பாதி போட்டால் போதும், இதில் கரெக்டாக 4 கிலோ அளவு அளவு தான் இருக்குது, அதனால் இதில் பாதி இதில் பாதி போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த எண்ணெயை தூக்கி அப்படியே ஊற்றிடலாம். இதை மட்டும் மறந்துட்டேன், எண்ணெய் எடுத்து வச்சிட்டோம். அப்படியே எடுத்து ஊற்றிடலாம் எல்லாத்தையும்.
ஸோ இதை அப்படியே எடுத்து ஊற்றிட்டோம். நல்ல வெயிலில் தான் இருக்கணும், மழை தண்ணி பட்டவே கூடாது. இப்போ ஒரு டின்னு அப்படியே ஊற்றியாச்சு, இப்போ அடுத்ததை ஊற்றிடலாம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய கேனு, பெரிய கேன் கிடையாது. இந்த கேன் வந்து 23 லிட்டர் அளவு பிடிக்கும். இந்த ட்ரம்மு தான் 20 லிட்டர் பிடிக்கும். அதனால் இதை ஊற்றிட்டு மிச்சம் 3 லிட்டர் எடுத்து வச்சுட்டோம். இது வந்து 20 லிட்டர் பிடிக்கும் இந்த ட்ரம்மு. இப்போ பாருங்க நம்ம என்ன கலர்ல ஊத்துறோம், ஆனா இதை நம்ம என்ன கலர்ல எடுப்போன்றது மட்டும் பாருங்க. இப்ப இதை வந்து நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா ரொம்ப கவனமா பாத்துக்கணும். வேடு கட்டி வைக்கிறதுனா வைக்கலாம், ஆனா வந்து இங்க தூசி எல்லாம் எதுவுமே வராது. அதனால வெயில் நேரடியா உழுவுட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படியே வச்சிடலாம். அப்படியே நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு காய வைக்கணும். அது நல்லா ஊற ஊற அப்படியே நல்லா உள்ளே போயிடும் எல்லாம். ஒரு வாரத்துக்கு இதே மாதிரியே நல்லா வெயிலில் வச்சு 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 எடுக்கணும். நம்ம எண்ணெயை காய்ச்சறதை விட இந்த சூரிய வெளிச்சத்தில் காயறது தான் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சளியெல்லாம் பிடிக்காது. ஆனால் இது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, நம்ம வீட்டு சைடில் நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கிதோ அதை வச்சு நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சிரும். இது வந்து இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்தது தான் இதெல்லாம், சரிங்களா? நல்ல வாசமாக இல்லை, கலராக இல்லை, அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறது. இது அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமே முடி வளர்கிறதுக்கு அந்த இளநரை இதெல்லாம் உண்மையிலே நல்லா சரியாகிட்டு இருக்குதா இருக்குது. இதே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, சரிங்களா? ஆ, நீலி பிருங்காளின்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கரிசலாங்கண்ணி அதை வந்து நல்லா காய வச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா காய வச்சு, இது கருவேப்பிலை, இது கரிசலாங்கண்ணி, இது மருதனை, சரிங்களா? இதெல்லாம் காய வச்சு நல்லா ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி அடையாக தட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா, நீங்கள் வீட்டிலேயே பக்கத்துலேயே கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வாங்கணும், உள்ள தூரத்துல எல்லாம் வாங்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அடையை மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு ஒரு 4 அடை 5 அடை தட்டினீங்கன்னா போதும். நீங்கள் காய வச்சோன்னா அது கொஞ்சமாயிரும், காய்ஞ்சு அது ரொம்ப சின்னதாயிரும். நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னாலும் அதை மாதிரி மட்டும் போட்டால் போதும். இது இதோடய எண்ணெயோட அளவு கிட்டத்தட்ட 1.5 லிட்டருக்கு மேலே இருக்கும். ஆமாம், அந்த டின்னுலேருந்து ஊற்றிருக்கோம். ஆமாம், இது 1.5 லிட்டர் இருக்குது. 3 லிட்டர் இருந்துச்சு, இதில் 1.5 லிட்டர் ஊற்றிருக்கோம், அங்கே 1.5 லிட்டர் இருக்குது. இதில் அப்படியே போட்டிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடை அளவுக்கு இதில் போட்டிருக்கோம். இது அதே மாதிரி நல்லா ஊறட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மருதனை, இது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி எப்படி இருக்குன்னு நெட்டில் போட்டு பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிடும். இது இலை கருகி இது பண்ணிடுச்சு. நம்மளுக்கு இலையெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, நான் டவுனில் இருக்கேன். அதனால இந்த கிராமங்கள்லேருந்து தான் நான் எல்லா பொருளும் ரெடி பண்ணி வாங்கிக்கிறேன். அதனால் அதை பச்சையாக கொடுக்க முடியாதுல்ல, அதுக்காக வேண்டி இந்த மாதிரி எனக்கு காய வச்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து இது கரிசலாங்கண்ணி, இது வந்து கருவேப்பிலை, சரிங்களா? இதெல்லாமே சேர்த்து அரைச்சி அடையாக தட்டி எண்ணெயில் ஊற வச்சுருக்கோம். காய வச்சு இப்போ எண்ணெயில் போட்டு ஊற வச்சுருக்கோம், அவ்வளோதான், சரிங்களா? தெளிவாக சொல்லிட்டேன். காஞ்சோடனே அப்புறம் பார்த்தலாம், ஊறட்டும், எல்லாம் ஊறட்டும், அப்புறமா பார்ப்போம். ஹாய்மா, இப்போ இன்னையோட 3 நாள் தான் ஆயிருக்குங்க. அதுக்குள்ளேயே இந்த வீடியோ முடிச்சிடலாம். எப்படி இது 1 வாரம் வரைக்கும் நான் எடுத்து வச்சு வீடியோ போட முடியாதுங்க, அதனால வேண்டி இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 3 நாள் தான் ஆயிருக்கு ஊற வச்சு. 3 நாள்லயே இது எப்படி ஊறிருக்கு? இது எத்தனை நாள் ஊறினாலும் அத்தனை நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் வெயிலுக்கு தகுந்த மாதிரி. அதனால வேண்டி எப்படி ஊறிருக்கு இது அப்படின்னு இப்ப பாத்திரலாம், சரிங்களா? நல்லா ஊறிருக்கு, இதுக்குள்ளேயே 3 நாள்லயே நல்லா ஊறிருக்கு. இன்னும் 1 வாரம்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ரொம்ப சூப்பரா நல்லா இருக்குங்க. இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப சும்மா மேலாவே வடிகட்டிடுறேன், உங்களுக்கு காட்டணும்ல அது எந்த அளவுக்கு வந்திருக்கு என்ன இதுன்றதுக்காக வேண்டி. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு எடுத்து ஒரு டப்பால ஊத்தி காட்டிடுறேன். நீங்க வந்து கலரு வந்து வரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டியெல்லாம் நீங்க கண்ணா அப்படின்னாலாம் எதையும் போட வேணாம். என்னை பொறுத்த அளவுக்கு இதுவே உங்களுக்கு அருமையா இருக்கும். இதோடய எடுத்துட்டு எடுத்துட்டு மறுபடியும் நான் கரெக்டாக நம்ம சொன்ன அளவுக்கு இதே அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் அடுத்த டைம் இந்த சக்கர் இருந்துச்சுன்னா இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
இதுல கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுதுன்னு பாருங்க. வந்து நீங்க நிறைய பேர் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க, அவ்வளவுதாங்க. இப்ப இதே மாதிரி நம்ம இந்த பாட்டில இப்படியே ஊத்தி ஸ்டோர் பண்ணிட வேண்டியதுதான். இதுக்கு மேல நம்ம எத்தனை நாள் வச்சுக்கணுங்கிறதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடி வளர்றது பாதி அளவு கூட தாங்க இருக்கும். முடி அதாவது எண்ணெயினால முடி வளர்றது, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேங்க, எண்ணெயினால முடி வளர்றது இவ்வளவுதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு ஹீட் கண்ட்ரோல், ஹீட் இல்லாம மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க அதிகமா எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாப்பாடு இருக்குல்ல, டெய்லி நீராறு இருக்குல்ல, பழைய சாப்பாடு இருக்குல்ல, அந்த பழைய சாப்பாடே ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கரைச்சி ஒரு டம்ளர் மட்டும், ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் காலையில குடிச்சீங்கன்னா உங்களோட உடம்பு எந்த நேரமும் ஹீட் இல்லாம இருக்கும். ஹீட் உங்க உடம்பு ஹீட் இல்லாம இருந்தாலே முடி கொட்டாது. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், டெய்லி எது எப்படியா இருந்தாலும் ஒரு டம்ளர் நீராறோம் குடிச்சிருவோம். சோறு இருந்துச்சுன்னா டெய்லி காலையில ஒரு டம்ளர் நீராறம் குடிச்சிருவோம். அதிகமா எண்ணெய் எல்லாம் எப்பயுமே தேய்க்கவே மாட்டேன். தலையை குளிப்பேன், கொண்டை போடுவேன், வேலைக்கு வருவேன், மறுபடியும் நைட்டு போய் அவுத்து விடுவேன், மறுநாள் காலையில் தலை குளிப்பேன். என்னைக்கெல்லாம் தலை வலிக்குதோ அன்னைக்கு உட்காந்து தேய்ச்சிட்டு இருப்பேன். எண்ணெயை தேய்ச்சி கொஞ்சம் நேரத்தில் குளிச்சிருவேன். அப்புறம் தலைசி குளிக்கும் போது என்ன பண்ணுவோன்றதை சொல்லிடுறேன். தலை சீவுறதுக்கு முன்னாடி ஒரு சீப்பு வச்சு அதை சீவுங்க. மண்டையை நல்லா கொஞ்சம் சொரிஞ்சு அப்பதான் நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் ஆகுது இந்த தலையை நீங்க நல்லா இப்படி சொரியணும். இல்லைன்னா ஒரு நல்ல சிப்பு அடிக்கிற சீப்பு, பெரிய சீப்பு இருக்கு வச்சிருக்கேன், எடுத்து தரேன் காட்டுறேன். அந்த சீப்பு வச்சு கொஞ்சம் சீவி நீங்க குளிச்சிங்கன்னா உங்களுக்கு தலையில உள்ள பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், முடி நல்லா வளரும். அது ஒரு முக்கியமான விஷயம். பாருங்க இந்த மாதிரிதான் சீப்பு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும் பல்லு. இது வந்து சிப்பு உடைக்கிறதுக்காக தான் இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி சீப்பு வச்சு நீங்க சீவுனீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு முடி வந்து ஈஸியா அது வந்து சும்மா மசாஜ் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்த்தா சிப்பு உடைக்கிற சீப்பா இருக்கும். இது நீங்க குளிக்கும் போதே நீங்க இப்படி சீவி நீங்க குளிக்கும் போது என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்துடும். டேண்ட்ரஃப் வந்து நீங்க மேலோட்டமா இருக்கிறதுனாலதான் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது உள்ள 3 லேயர் வரைக்கும் அது டேண்ட்ரஃப் பொடுகு இருக்கும். அது அப்பதான் அது அப்படி புடுங்கிட்டு முடி உதிர்ந்து புடுங்கிட்டு வர்றதுக்கான காரணம் அந்த உள்ள அந்த லேயர், 3வது லேயர்ல இருந்து வரும்போது தான். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை கிளியர் பண்ணும்போது, நீங்க கொஞ்சம் சொரிஞ்சு சொரிஞ்சு தேய்ச்சி நீங்க குளிக்கும் போது தான் அந்த டேண்ட்ரஃப் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு முடி கொட்டுறது நிற்கும். திடீர்னு ஒரு எந்த ஒரு எண்ணெயா இருந்தாலும் திடீர்னு தேய்க்கிறதுனால உடனே ஒரு வாரத்துல முடி வளர்ந்துடவே வளர்ந்துடாது. ஏன்னா டேண்ட்ரஃப் எல்லாம் இல்லாம முடி வளர்ந்துடவே வளர்ந்துடாது. அந்த மாதிரி அது சொன்னாங்க. எங்க நீங்க கேள்விப்பட்டிருந்தாலும் அது உண்மை அல்ல, சரியா. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேங்க. முடியெல்லாம் நாங்களாம் இப்பயும் நான் முடியை வெட்டிதான் விட்டுருவோம். உட்காந்தோம்னா இந்த முடி இங்க வந்து கீழே விடுவோம், மடியில தூக்கி வச்சுட்டு தான் உட்காருவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும் கொண்டையே போட்டுருக்கறதுனால பராமரிக்க முடியலன்னு அடிக்கடி முடி நறுக்கி விட்டுருவோம். இது வந்து நாங்க தேங்காய் தேய்ச்சதுனாலதான் அப்படின்லாம் இல்லைங்க. கரெக்டா ஒழுங்கா சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட சாப்பிட மாட்டோம். எது எப்படி இருந்தாலும் காலையில ஒரு டம்ளர் நீராற குடிச்சிருவேன். உடம்பு ஹீட் இல்லாம இருக்கிறதுக்காக டெய்லி ஒரு இளநீ குடிப்பேன். இது ரெண்டையும் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம். அதிகமா தண்ணி குடிப்பேன், இவ்வளவுதாங்க, வேற எதுவுமே இல்லைங்க. அப்புறம் தேங்காய் எண்ணெயினாலதான் அப்படின்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், சரிங்களா. வியாபாரத்துக்காக எல்லாம் நான் எதுவும் போய் சொல்ல, இதுதான் உண்மை. அப்புறம் அவ்வளவுதான், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதை பாத்துருவோம் இது பாருங்க. இது இது இன்னும் நல்லா ஊறணுங்க. இது நல்லா ஊறதான் இன்னும் நல்லா கலர் வரும். இது வந்து நம்ம எப்பவும் நேற்று சொன்ன மாதிரிதான், கரிசலாங்கண்ணி, மருதனை, அப்புறம் கருவேப்பிலை, இது இல்லாம அவுரி இருக்கும், சரிங்களா. அவுரி அவுரின்னு இருக்கும், நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும். இங்கிலீஷ்ல எனக்கு என்னன்னு சொல்ல தரல, சரிங்களா. அதுவும் வந்து முடி வளர்றதுக்கு, பூச்சி வெட்டு இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இண்டிகோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன், சரிங்களா. அதுவும் உங்களுக்கு இதுக்கெல்லாம் சரி, இதுக்கெல்லாம் பயன்படுத்தும். இது இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா, இது வந்து இதெல்லாம் இப்ப வந்து இதாங்க. இதெல்லாமே இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்குமே நம்ம வீட்டு சைட்ல தாத்தா பாட்டிங்க சொல்லி கொடுத்து நம்ம செஞ்ச ஒரு மெத்தடு தான் இது. இது நாங்கள் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமே ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து இப்போ வியாபாரத்துக்காக வேண்டி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. இதோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிடுங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த முறையே கரெக்டான அளவுகளோட கண்டிப்பாக மறக்காம நான் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதில் என்ன பொருள் அப்படின்றத நான் லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். அதில் வந்து நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் போட்டுக்கிட்டா போதும். என்னென்ன பொருள் இதில் சேர்ந்துருக்கோங்கிறது கீழே வந்து
முதல் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.